Hello friends, welcome to Jayanti's kitchen. இன்னைக்கு ஒரு டேஸ்டி நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போறேன். சிக்கன் வரட்டியது. இந்த ரெசிபி ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த டேஸ்டி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கூட கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ பார்க்கலாம். 1 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தது தான் இது. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட் பண்ண வைக்கணும். 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம குக் பண்ணணும். இப்போ இது நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது 1/2 ஹவர் மூடி வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு சூடாயிடுச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்று. தனியா போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போடணும். இப்போ இதில் 2 ஆனியன் கட் பண்ணி போடணும். சின்னதாக கட் பண்ணணும் இல்லை, கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டால் போதும். இது நம்ம மிக்சியில் தான் அரைச்செடுக்க போகிறோம். கருவேப்பிலை போடணும். ஒரு பெரிய பீஸ் இஞ்சி போடணும். கார்லிக் போடணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா வதங்கி. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் போடணும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதுக்குள்ளே போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாக்கு தேவையான சால்ட்டு போடணும். மசாலாக்கு தேவையான சால்ட் மட்டும் போட்டால் போதும். சிக்கன் சால்ட்டு போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இது வைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் இதுக்குள்ளே போடலாம். இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ண, மசாலா எல்லாம் இந்த சிக்கனுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கருவேப்பிலை கூட போடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா இது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இதை அடிக்கடி திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடணும்.
இப்போ ஒரு 10 மினிட் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இது ஒரு 25 மினிட்ஸ் குக்க ஆகணும் இப்போ நம்ம நல்லா mix பண்ணிடலாம் இது நல்லா mix பண்ணி திருப்பியும் நம்ம வேக வைக்கணும் Total 25 minutes cook ஆகணும் நான் நல்லா mix பண்ணியாச்சு திருப்பியும் இது மூடி வெச்சு ஒரு 10 நிமிட் வேக வெச்சிரலாம் திருப்பியும் 10 நிமிட் ஆயிடுச்சு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போடணும் எல்லாம் நல்லா சேர்த்து mix பண்ணனும் நல்லா mix பண்ண பிறகு இன்னும் இது ஒரு 5 நிமிஷம் மூடி வெச்சு வேக வைக்கணும் இந்த கிரேவி எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தணும் இன்னும் கொஞ்சம் நல்லா dry ஆகணும் நல்லா mix பண்ணியாச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வெச்சு வேக வைக்கலாம் இப்போ 5 நிமிட் ஆயிடுச்சு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் chicken varattiyadhu ரெடி ஆயிடுச்சு chicken எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ இது total 25 minutes cook ஆயிடுச்சு நம்ம flame off பண்ணலாம் ஒரு 5 minutes க்கு அப்புறம் நம்ம serve பண்ணலாம் அப்பதான் இது நல்லா dry ஆகும் ஒரு 5 minutes நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ டேஸ்டி ஸ்பைசி சிக்கன் வரட்டியது ரெடி ஆயிடுச்சு இது ஃப்ரைட் ரைஸ் பொராட்டா சப்பாத்தி இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த டேஸ்டி ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கணும் கமெண்ட் சொல்லணும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டன் கூட கிளிக் பண்ணிடுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ